என் அன்பு குழந்தையே, எத்தனை கனவுகள் உன்னுடைய வாழ்க்கையில்! உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் நன்கு அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கி கொடுப்பேன். உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு. அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன். உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ண ஓட்டங்களையும் நான் நன்கு அறிவேன். உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன். உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை நான் அடிக்கடி பார்க்கின்றேன். ஆனால் அது சில விதி எனும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்குமிங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் விதியின் விளையாட்டை ஆடும் வசம் உன் சாயப்பாதான் உனக்கு பக்குவப்படுத்தி சில உலகியல் நடைமுறையை புரிவிப்பதற்கு நான் போடும் ஒரு சிறிய விளையாட்டு. அதில்தான் நீ இப்பொழுது உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்தபோதும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலை பெற்று உறுதி பூண்டாய். என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய். இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் பொழுது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது. இனி உன்னை நான் கலங்க வைக்க மாட்டேன். உன்னில் எழும் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இப்பொழுது காட்டுத்தீயாய் உருவெடுக்கும். அதை எதனாலும் அணைக்க முடியாது. உன்னுடைய வேகமான உன் வாழ்க்கையில் என்னை நீ நன்கு உணர்வாய். நீ என்னை சாயப்பா என்று அழைக்கும்போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் நூற்றுக்கணக்கான விதம் அதிகரித்துவிட்டது. என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கிறேன். பிறகு எப்படி உன்னை விட்டு நகருவேன்? நீ என் குழந்தை, சாயின் பிள்ளை, எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரறிவை பெறுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்னும் தீபத்தை நான் விரைவில் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். என்றும் ஆசையுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்.